உத்தரகோசமங்கை ஆலயத்தின் அழகான சிறப்பினை கண்டு வருகிறோம். தொடர்ந்து காண்போம், வாருங்கள். கோயில் வாசலில் விநாயகப் பெருமானும் முருகப் பெருமானும் இடம் மாறியுள்ளனர் என்பது வித்தியாசமான அமைப்பாக விளங்குகிறது. அதேபோல் முருகனுக்கு வாகனமாக யானை உள்ளது. முருகப் பெருமானுக்கு இந்திரன் தனது ஐராவதத்தை இத்தலத்தில் அளித்தான் என்று ஆதி சிதம்பர மகாத்மியம் எனும் புராதனமான நூல் விவரிப்பதை சுட்டிக்காட்டுகின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். சங்க இலக்கியத்தில் குறிக்கப்படும் இளவந்திகை பள்ளி என்பது உத்தரகோசமங்கையை குறிக்கும் என்கிறார்கள். மாணிக்க வாசகருக்கு உருவக் காட்சி தந்த சிறப்பு கொண்ட தலம் எனும் பெருமையும் உத்தரகோசமங்கைக்கு உண்டு. இலந்தை மரத்தடியில் எழுந்தருளிய மங்கை பெருமான் என்று சிவனார் போற்றப்படுகிறார் என்பதையும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த தலத்தில் சுவாமியை அம்பாள் அனுதினமும் பூஜை செய்வதாக ஐதீகம். சொக்கலிங்க பெருமான் பரதவர்மகளாக சபித்து பின் சாப விமோசனம் செய்து அம்பாளை மணந்து கொண்டு இத்தலத்திலேயே அம்பாளுக்கு வேத பொருளை உபதேசம் செய்து பின்னர் அம்பிகையுடன் மதுரைக்கு வந்ததாக மதுரை புராணம் தெரிவிக்கிறது. உட்பிரகாரம் நுழையும் பொழுது அழகிய வேலைப்பாடுகளுடன் காணப்படும் யாளிகள் கொள்ளை அழகு, சிற்ப நுட்பத்துக்கு சாட்சி. அதில் இரண்டு யாளிகள் வாயில் கல்லாலான பந்தை கொண்டுள்ளது. நாம் கையை நுழைத்து கூட பந்தை நகர்த்த முடியும். சிற்பிகளின் ரசனையே ரசனை. இத்தலத்து கோயில் குளத்தில் வாழும் மீன்கள் கடல் நீரில் வாழும் மீன்கள் என்பதும் வியப்பு சேர்க்கிறது. பொதுவாக தாழம் பூவை பூஜைக்கு சேர்க்க மாட்டார்கள். ஆனால் இங்கே பிரதோஷத்தன்று தாழம்பூ வைத்து வழிபடுகின்றன. இந்த கோயிலில் சிவனாருக்கும் அம்பாளுக்கும் தாழம்பூ மாலை சார்த்தி வணங்கினால் தோஷங்கள் நீங்குவதாக சொல்கிறார்கள். தடைபட்ட திருமணமும் கைகூடும். இங்கு ஆதி காலத்து வராகி கோயில் உள்ளது. இங்கு ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் ஞாயிறு தினங்களில் ராகு காலத்தில் வராகியை வழிபட்டால் தீராத பிரச்சனைகள் திருமண தடை போன்றவை விலகும். ஆக அந்த காலத்திலேயே வராகி வழிபாடு இங்கே இருந்திருக்கிறது என புலப்படுகிறது. காகபுஜண்ட முனிவருக்கு கௌதம முனிவரால் ஏற்பட்ட சாபம் இத்தலத்தில்தான் நீங்கியது. சிவனடியார்கள் 60,000 பேர் இங்கு ஞான உபதேசம் பெற்றனர் என்கிறார்கள். இங்கே ஸ்ரீ மங்களநாதர் சன்னதி, மங்களேஸ்வரி சன்னதி, மரகதக்கல் நடராஜர் சன்னதி, சகஸ்ரலிங்க சன்னதி நான்கும் தனித்தனி கருவறை, அர்த்தமண்டபம், மகாமண்டபம், கொடிமரத்துடன் தனித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரகோசமங்கை கோவிலின் கட்டிடக்கலை திராவிட கட்டிடக்கலையை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டது என்கிறார்கள். இங்கே வருடந்தோறும் சித்திரை மாதம் திருக்கல்யாண வைபவம், வைகாசி மாதம் வசந்த உற்சவம், ஆனி மாதம் 10 நாள் விழா, ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம், மார்கழி திருவாதிரை விழா, மாசி மகாசிவராத்திரி ஆகியவை இத்தலத்தில் நடைபெறும் முக்கிய விழாக்கள். இந்த விழாக்கள் குறைவின்றி நிகழ வேண்டுமென அந்த காலத்தில் நிபந்தங்களும் நிதிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன என்கிறார்கள் ஆய்வாளர்கள். மரகதக்கல் நடராஜர் மீது சாத்தப்பட்டு எடுத்துத் தரப்படும் சந்தனத்தை வெந்நீரில் கரைத்து குடித்தால் தீராத நோய்கள் கூட தீரும் என்பது நம்பிக்கை. 11 விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். சிவனாரை பிரகாரமாக சுற்றி வரும்போது மகாலட்சுமியை வழிபடலாம். ராஜகோபுரத்தில் சரபேஸ்வரர் சிலை என அற்புதங்களும் ஆச்சரியங்களும் கொண்ட திருத்தலம் இது. உலகத்தில் முதலில் தோன்றிய கோவில் என்ற சிறப்பு உத்தரகோசமங்கை தலத்துக்கு உண்டு. இந்த ஆலயம் சிதம்பரம் கோயிலுக்கு முன்பே தோன்றியது என்கிறது குறிப்பு. நடராஜர் இங்கு அறையில் ஆடிய பின்னர்தான் சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆடினாராம். அம்பிகைக்கு பிரணவ பொருள் உபதேசித்த இடம். தல விருட்சமான இலந்தை மரம் மிக மிக தொன்மையானதும் இன்று வரை உயிருடன் உள்ளதும் பல தலைமுறைகளையும் கடந்திருப்பதும் விசேஷம். இந்த மரம் 5,000 ஆண்டுகளுக்கு முந்தையது என்கிறார்கள். தொடர்ந்து இதுபோன்ற அற்புத ஆலய சிறப்புடன்
63 நாயன்மார்களின் சிறப்பினை காண்போம். இறைவனை போற்றி இறையருள் பெற்று வாழ்வோம்.